சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொங்கனாபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரம். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த நீர்மூர் பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சூரமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு இருக்கு சட்டமன்ற செயலர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதனையடுத்து இன்றைய தினம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடி பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நீர்மூர் பந்தல்களை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அந்த நீர்மூர் பந்தலில் வந்து மக்களுக்காக நீர்மோர் மற்றும் தண்ணீர் பல வகைகள் உள்ளிட்டவை ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கோடைக்காலம் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தலானது செயல்படும் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.